வணக்கங்க, என் பேர் பரத். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கேன். நான் பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து இங்கே காஞ்சிபுரமில் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 15 ஏக்கர்ஸில். இது மெயினாக வந்து கோகோனட் பிளான்டேஷன் வித் ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் இன்டர் கிராப்பிங் பண்ணி டிம்பர் வச்சுருக்கோம். அதில் இதில் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து மழை நீரை எப்படி குடிநீராக பயன்படுத்தலாம், வருஷம் முழுக்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வருஷம் முழுக்க வந்து மழை நீர் தான் யூஸ் பண்ணுறோம். குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சமையல் ரெண்டுத்துக்குமே வந்து மழை நீர் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பயன்படுத்திகிட்ருக்கோங்க. நல்லா தண்ணி சுவையாக இருக்குது. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் தண்ணி குறைபாடு வந்து ரொம்ப வந்ததே கிடையாது. நாங்கள் வேறு எந்த ஆரோ பிளான்ட்டு எதுவுமே வச்சிடலைங்க. இந்த மழை நீர் மட்டும்தான் எங்களோட ஒரே இது. அதை தவிர போர் அப்படி இல்லைன்னா போர் வாட்டர் இருக்குங்க. பட் நாங்கள் வந்து மேக்ஸிமம் இதுவே எங்களுக்கு வருஷம் முழுக்க. நாங்கள் 4 பேர் இருக்கோம் எங்கள் குடும்பத்தில். 2 குழந்தைங்க, நானும் என் ஒய்ஃபு. அதை தவிர எங்கள் அப்பா அம்மா அப்பப்போ வருவாங்க. ஸோ வந்து இந்த இவ்வளோ பேருக்கு எங்களுக்கு வந்து ஒரு 2500 லிட்டர் வந்து ரொம்ப தாராளமாக இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு. வாங்க, எப்படி அமைச்சிருக்கோன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சோலாரில் இயங்குதுங்க. நெட் மீட்டரிங் போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டோட சப்சிடியில். அப்போ மேலே பேனல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதில் அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மேலே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சரி, இதுலேயே நாங்கள் கட்டரை செட் பண்ணிட்டோங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரெயின் வாட்டர் கட்டருன்னு. அது வந்து கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இணைச்சிட்டிங்கன்னா உங்களோட ரெயின் வாட்டரை யூஸ் பண்ணலாம். இந்த டோட்டல் சிஸ்டம் பண்ணுறதுக்கு ஒரு 25,000 இருந்தால் போதுங்க. ஒரு உங்களுக்கு வருஷம் முழுக்க வந்து தண்ணி கிடைக்கும். ஸோ இந்த இந்த கட்டர்லேருந்து தண்ணி வந்து மழை பெய்யும் போது, ஹெவி ரெயின் வரும்போது நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு 10-15 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக விட்டுடணுங்க ஃப்ரீயாக தண்ணியை வந்து யூஸ் பண்ணாமல். அப்போ வந்து இந்த வால்வ் திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து கீழே போயிடும். ஸோ ஒரு 20 நிமிஷம் நல்லா மழை பெஞ்சு அந்த டஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அங்கே ஃபில்டர் டேங்க் இருக்குது. இதுதான் எங்களோட ஃபில்டரு. இது ஃபில்டர்னா நேச்சுரல் ஃபில்டருங்க. உள்ளே வந்து இது SS-ல பண்ணியிருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேயர் பண்ணியிருக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து குழாங்கள், பெரிய குழாங்கள், அதுக்கப்புறம் சின்ன குழாங்கள், அதுக்கப்புறம் கறி போட்டிருக்கோம், ஆக்டிவேட்டட் சார்கோல் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் மணல். மணல்லே ரெண்டு ரகம், அதாவது பெரிய பெருமணல், சிறுமணல், இது ரெண்டும் போட்டு லேயர் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா லேயருக்குமே மெஷ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் மிக்ஸ் ஆகாது. ஸோ அதில் வந்து வாட்டர் ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து இங்கே செக் பண்ணலாங்க. இந்த குழாயில் தண்ணி திறந்து பார்த்துட்டு நம்ம செக் பண்ணலாம். தண்ணி ஒரு டம்ளர்லேயே இதில் பிடிச்சிங்கன்னா தண்ணி தெளிவாக வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வால்வை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த 3 டேங்க்குமே வந்து இன்டர் கனெக்டட். ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்ஷன் இருக்குது. இது வந்து டைரெக்டாக இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே எங்கள் ஒரு குழா வச்சுருக்கோம். ஸோ கீழே வந்து நாங்கள் கிச்சனில் வந்து ஒரு மழை தண்ணி பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 1000 லிட்டர் தான் நாங்கள் செட் பண்ணோம். எப்படி இருக்குது, பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு தண்ணி தேவை அதிகமானதுனால நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து 2500 லிட்டர் நாங்கள் இது வச்சுருக்கோம். இப்போது இந்த மழைக்கு பிடிச்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா இது 2 டேங்க் ஃபுல்லாக இருக்குங்க. 2500 லிட்டர் ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட இப்போது தண்ணி இருக்குது. இதுவே இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி SS டேங்க் வேணான்றவங்க நீங்கள் வந்து சின்டெக்ஸ் டேங்க்லையும் இதை யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து மொத்தம் 3 செட்டப் பண்ணியிருக்கோங்க எங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து இந்த ஒரு இடம் SS, மிச்சம் 2 இடமும் வந்து சின்டெக்ஸ் டேங்க்ல தான் பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட் கலர் ஆன்டி பாக்டீரியல் டேங்க் வந்து அதுவும் பண்ணலாம், இல்லைனா அந்த பிளாக் கலர் டேங்க்ல கூட பண்ணலாங்க. ஆனால் சின்டெக்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா மேலே வந்து வெயில் படக்கூடாதுங்க டைரெக்டாக. ஏன்னா தண்ணியோட பிளாஸ்டிக்கில் தண்ணி சூடாகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரி SS டேங்க் வைக்கும் போது நீங்கள் வெயிலில் கூட வைக்கலாங்க, ஒன்றும் உள்ளே வந்து தண்ணிக்கு வந்து எந்த சேஞ்ச் வராது. இந்த மழை தண்ணியை பொறுத்த வரைக்குங்க மேலே வந்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்கணுங்க. உள்ளே வந்து வெயில் போகக்கூடாதுங்க. வெயில் தண்ணி வந்து 5 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். அப்போ தான் இது நீங்கள் இந்த தண்ணியை வந்து 4-5 வருஷம் அப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. எப்படின்னா நீங்கள் மேலே மூடி இருக்கணும், உள்ளே வெயில் படக்கூடாது, தூசிலாம் உள்ளே போகக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2-3 வருஷம் கூட தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது, எதுவும் ஆகாது. ஸோ அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து எப்படி வேணால் அமைச்சிக்கலாம். பட் எல்லாருமே இதை அமைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த தண்ணியும் வெளியே யார்கிட்டருந்து தண்ணிக்கான தேவை வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களோட இடத்துலேருந்தே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி மேலே ரூஃபிங் ஷீட் இல்லாதவங்க இந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த தரையில் கூட நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். நீங்கள் மழை வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மேலே போய் ஒரு வாட்டி பெருக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி பெருக்கி விட்டிங்கனாலே தாராளமாக போதும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஃபில்டர் டேங்க்கு கீழே வச்சுட்டிங்கன்னா இந்த தண்ணி எப்படி இருந்தாலும் ஒரு வடிகால் வசதி வச்சுருப்பீங்க இந்த தண்ணிலாம் வடிகிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த தண்ணியை கலெக்ட் பண்ணிக்கலாங்க தாராளமாக. எங்களுக்கும் சரி எங்கள் பண்ணையில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து மழை தண்ணி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி பயன்படுத்துகிறாங்க. இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட சொந்த ஐடியா கிடையாது. இது வந்து நாங்கள் பவானி ஈரோடு பவானி கிட்ட வந்து ஒருத்தர் சிவசுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து கொஞ்சம் இயற்கை ஆளுநர். அதனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக்கே பார்த்திங்கன்னா சோலார் வண்டி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வந்து சோலாரில் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து இந்த ரெயின் வாட்டர் சிஸ்டம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாருங்க. வீட்டுக்குள்ளேயே பரணையில் வந்து 3 டேங்க்கு சின்டெக்ஸ் டேங்க் 3 வச்சு அவர் வந்து அவரோட ரூஃபில் கலெக்டர் ரெயின் வாட்டரை அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ அந்த சிஸ்டம் நாங்கள் பார்க்கும் போது இது நல்லாயிருக்கு, நாங்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட யோசனை கேட்டு அவரோட கைடன்ஸ்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அம்பத்தூரில் பண்ணோங்க சென்னையில். அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ணை ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பண்ணையிலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்களோட ஃபேக்ட்ரிலையும் இந்த செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டமோட. ஸோ இது முழுக்க முழுக்க அவருக்கு தாங்க நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே வந்து பண்ணதுன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். இந்த சிஸ்டமில் வந்து ஒரே ஒரு இதுனா கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மேலே இருக்கிற கட்டர்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டருக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து எடுத்துட்டு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப போடணும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ரெண்டாவது உள்ளே வந்து அந்த ஃபில்டர் டேங்க்குள்ளலாம் ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடாதுங்க, கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்கணும். மேலே கட்டர்லேருந்து உள்ள தண்ணி உள்ளே போகிற வரைக்கும் தண்ணியை தவிர எதுவுமே உள்ளே போகக்கூடாது. அந்த அதை வந்து நம்ம பக்காவாக பார்த்துக்கணும். ஏன்னா பல்லி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எலி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நேச்சுரல் வாட்ரு. இது வரைக்கும் எனக்கு வந்து உடல் பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்தது கிடையாது இந்த தண்ணினால். ஏன்னா நிறைய பேர் எனக்கிட்ட கேட்குறது நீங்கள் மழை தண்ணி குடிக்கிறீங்க, இந்த ஃபில்ட்ரு வந்து நீங்கள் எதுவும் பண்ணுறது இல்லை, ஆர்ஓ பண்ணுறது இல்லை, நீங்கள் கொதிக்க வைக்கிறது இல்லை அப்படின்ற போது நிறைய கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்காங்க. அது கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்களோட ஒரு கன்சர்ன் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் வந்து இந்த தண்ணி சூடெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, டைரெக்டாக தான் யூஸ் பயன்படுத்துகிறோம். இதை வந்து வெயில் டைமில் நாங்கள் பானையில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம். இதோட pHலாம் செக் பண்ணியிருக்கோங்க. pH செக் பண்ணும்போது இது வந்து 6.5 pH இருந்துச்சு, 6.5 to 7 வரும். அது வந்து நல்ல pH தான், ரொம்ப மோசமான pHலாம் கிடையாது, கொஞ்சம் லைட் அசிடிக் தான். பட் அது நார்மல் நம்ம பாட்டில் வாட்டர்லாம் பயன்படுத்தினீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு அதில் 6 இருக்கும் pH மினிமமு. இதே நீங்கள் வந்து கிணத்து தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 7.5 இருக்கும் pH. ஸோ இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வர்றதுனால இது pH வகையில் இது வந்து ரொம்ப அசிடிக்லாம் கிடையாது, இது நார்மல் வாட்ரு. அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து PPM செக் பண்ணியிருக்கோம். ஸோ PPM வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கோங்க. இப்போ ரெகுலராக உங்களுக்கு போர் வாட்டரில் பிபிஎம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்குள்ளே போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே பிபிஎம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 அந்த மாதிரி அந்த ரேஞ்சு தான் வந்துச்சுங்க. ஸோ வந்து TDS இந்த பிபிஎம்லாம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை டைரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணோங்க. இதெல்லாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இது நீங்கள் செக் பண்ணிங்களா, வாட்டர் டெஸ்ட் பண்ணிங்களா, வாட்டர் சாம்பிள் இது பண்ணிங்க, எல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அதான் 5-6 வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து இதை வெளியே தைரியமாக வந்து நாங்கள் சொல்கிறோம். நிறைய பேர் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. ஒரு 25,000-30,000 நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணிங்கன்னா வருஷம் முழுக்க குடிநீர், அதுதான் இந்த இது வந்து இன்னும் அப்பார்ட்மெண்ட்டாக மாதிரி இடத்துல பண்ணும்போது எல்லாருக்குமே இன்னும் பயன்பாடு அதிகமாகும். ஏன்னா இது வந்து ஒரு ஏரியா வந்து ரொம்ப கம்மி, இது பார்த்திங்கன்னா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்ச் தான் வரும். இந்த 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த 2500 லிட்டர் வந்து ஒரே மழைக்கு ரொம்ப அது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 3-4 மழையில் சேர்த்து குடிச்சு இது பண்ணோம். இதே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி பெரிய பில்டிங்னும் போது உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்பிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற அந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரூஃப், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 லிட்டர்ஸ் நாங்கள் உள்ள ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம். அந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மழை ஒரு 1 hour மழை பெஞ்சதுன்னா ஹெவியாக மழை வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 2000 லிட்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ரொம்பிடும், ஏன்னா அந்த ஏரியா அதிகம். ஸோ உங்கள் ஒரு பெரிய பெரிய பில்டிங்கில் இது பண்ணுறது வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ், நிறைய தண்ணி சேமிக்கலாம்.
இது நாங்க நம்மளது இடம் சின்னதுனால நாங்க வந்து இது எங்க வீட்டுக்கு பயன்பாடு கரெக்டா இருக்குங்க. இப்ப ரேட் அதிகமா இருக்குங்க. நாங்க பண்ணும்போது 20-25,000 ரூபாய் அந்த பிளம்பர் செலவு, இந்த பைப் செலவு தானே. கட்டர்லாம் உங்களுக்கு கம்மி தாங்க, ரொம்ப எல்லாம் ரேட்டு கிடையாது. மெயினான செலவு இந்த டேங்க் தான். இப்ப இந்த டேங்க் வந்து வாங்கினோம்னா இது வந்து 30,000 ரூபாய் ஆகுதுங்க இன்னைக்கு ரேட்டுக்கு. 28,000 ரூபாய் நம்ம வருது. நாங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா இது 17-16,000 ரூபாய். ஸோ அதனால போவோம். இப்போ நிறைய பேர் கேட்டும் போது என்னங்க இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்குன்றாங்க. பட் அதான் சொன்னேன், சின்டெக்ஸ்ல நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம சின்டெக்ஸ்ல காட்டுறேன் நான். அங்க சின்டெக்ஸ்ல பண்ணிருக்கோம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்க உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் அது எல்லாமே. அதனால எல்லாருமே வந்து அவங்கள குறைஞ்ச செலவுல நல்ல ஆரோக்கியமான தண்ணி குடிக்கலாங்க, தப்பே கிடையாது. இதுல வந்து எங்க இந்த மழை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, மழை தண்ணி பயன்படுறது டெல்லி மாதிரி ஒரு ஊர்ல வந்து பயன்பாட்டு பண்றது நான் கொஞ்சம் தவிர்ப்பேன். ஏன்னா டெல்லி வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு. நார்மல் ஏர் பொல்யூஷனே ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து வீட்டுல இருங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கும் போது நம்ம அதுல கலெக்ட் ஆற ரெயின் வாட்டரை குடிக்கலாமான்றது எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. எனக்கு தெரியலங்க, நாம அந்த அளவுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணல. இது எங்க ஏரியால பாத்தீங்கன்னா நாங்க அம்பத்தூர் இங்க சென்னை இப்போ இந்த சைட்ல எல்லாம் பொல்யூஷன் லெவல் கம்மி. அது இங்க ஃபார்ம் லேண்டு இது காஞ்சிபுரம்னு போது இன்னும் இது அவுட்ஸ்கட்ஸ், இங்க வந்து பொல்யூஷன் ரொம்ப கம்மி. எங்களோட ஹைவேஸே பாத்தீங்கன்னா மினிமம் 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வருது, ஃபேக்டரிஸ் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. மழை நீர் வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த 100% எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. எங்கள் குழந்தையிலேருந்து 1.5 வயசு குழந்தையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து 60-70 இயர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரெயின் வாட்டர் சம்புங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாக் லிட்டர் கெப்பாசிட்டி சம்பு. இது பார்த்திங்கன்னா நாங்களுக்கு வந்து எங்களுக்கு மழை தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்கள் சேவ் பண்ணுறது தவிர எக்ஸ்ட்ரா வாட்டர் வருது பார்த்திங்களா. அது ஃபில் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர் கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ரூஃப்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்தும் சரி இந்த ரூஃப்லேருந்து ரெண்டு ரூஃப்லேருந்தும் பார்த்திங்கன்னா இது உள்ள இந்த மாதிரி வந்து கட்டர் வச்சு நாங்கள் உள்ளே இறக்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் இது வந்து கம்ப்ளீட்டாக பாத்ரூம் யூஸ், குளிக்கிறது வீட்டு யூஸ் அந்த மாதிரி அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது இதோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மழை தண்ணியில் யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து நல்லா வழுவழுன்னு சூப்பராக இருக்குங்க. ரெகுலர் போர் வாட்டர் வந்து உப்பு தண்ணியாக இருக்கும், இது வந்து உப்பு அந்த அளவுக்கு இல்லாததுனால தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு அடிஷ்னல் தான், இது வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே பண்ணால் இது வந்து அவங்களுக்கான செலவு வந்து இப்போ நீங்கள் நெல் தண்ணி நீரை எடுக்கிறது வந்து இது குறைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு இந்த சம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வந்து எங்களுக்கு தண்ணி வருவாங்க.